அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி வந்து பீன்ஸு, கோஸு, கேரட். கோஸ் வந்து 100 கிராம், கேரட்டு பெரியது 1, பீன்ஸ் வந்து 50 கிராம். எல்லாம் கழுவி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கிறணும். நாட்டு உள்ளி 50 கிராம், அதையும் பொடியாக நறுக்கி, பூண்டு கொஞ்சம், துருவிய தேங்காய் கொஞ்சம், தாளிப்பதற்கு உளுந்தம்பருப்பு, கடுகு, 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய். இதுக்கு வந்து காலிஃப்ளவருக்குள்ளே மசாலா போட்டு வைக்க போகிறேன். கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் பொடி. மண்சட்டி சமையல். இன்றைக்கி மண்சட்டியில் தான் பொரியல் பண்ண போகிறேன். கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெய் தாளிப்பதற்கு தேவையான அளவு ஊற்றுங்கோ. இந்த கோஸு, கேரட்டு, பீன்ஸ் போட்டு வைக்கிறது இது வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு நல்லாயிருக்கும். இந்த காலிஃப்ளவர் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிடுங்க, நிறைய வேண்டாம், 1/2 ஸ்பூன் போட்டால் போதும், இவ்வளோ போதும். 1 ஸ்பூன் போடுங்க, 1 ஸ்பூன் போட்டால் போதும், இவ்வளோ போடும். கிருஷ்ணா காலிஃப்ளவர் 65 கோபி மசாலா. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுந்தம்பருப்பு போடணும். போட்டுட்டு அதிலேயே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதோட எல்லா கோசி எல்லாம் தட்டிட்டு இந்த மசாலாவையும் போட்டு வைக்கணும். காரம் வேணும்னா பச்சை மிளகாயும் அதிகமாக சேர்த்துக்கிடுங்க. உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலை, பூண்டும் பொரியல் அரிக்க 1-5 பல் பூண்டு போடுங்க. அதோட சின்ன வெங்காயம் 50 கிராம், உள்ளி, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய்க்கு எப்போதும் நடுவில் உள்ள விதையை எடுத்துருங்க. தக்காளி பொடியாக, தக்காளியை நறுக்கிட்டு அதிலேயே நம்ம இப்போ உப்பை போட்டு வதக்கணும். தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் 1/4 டம்ளர் சிறுபருப்பு. சிறுபருப்பை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா பொறுமுன பொறு இப்படி எடுத்து காய்கறியோடு போட்டுருங்க. சிறுபருப்பு, தோல் இல்லாத சிறுபருப்பு. இப்போ நம்ம மஞ்சப்பொடி கொஞ்சம் போடணும். காலிஃப்ளவர் மசாலா போடணும். கோஸு, கேரட்டு, பீன்ஸு, தோல் இல்லாத சிறுபருப்பு, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வத்தல் பொடியும் போடலாம், இல்லைனா பச்சை மிளகாய் வந்து 6 எண்ணம் போடலாம். நான் 3 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். தேங்காய் துருவி வச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் இறக்கும் போது தேங்காய் போடணும். 1/2 டம்ளர் தண்ணி விடணும். துருவிய தேங்காய் பூவை போட்டுறோம். தேங்காய் வந்து 4 கீத்து தேங்காய் வரும்படி துருவி போடுங்க. இப்போ இன்றைக்கி வந்து டுடே சமையல் வந்து இன்றைக்கி ஊளி மீன் குழம்பு சாதம், கேரட், பீன்ஸ், கோஸ் போட்டு ஒரு பொரியல். எல்லா காய்கறியும் நம்ம நறுக்கி எல்லாம் வச்சுட்டு பார்த்தா சமையல் வந்து 1 ஹவர்லேயே சமையல் முடிஞ்சிடும்.
ஊளி மீன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இந்த மீன் பேர் வந்து ஊளி மீன். பெரிய மீனாக இருந்தால் நெடுவான்னு சொல்லுவோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். ஏற்கனவே மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருப்பேன் என்னுடைய வீடியோவில், நீங்கள் அதை பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து கோஸு, கேரட்டு, பீன்ஸு, சிறுபருப்பு, தக்காளி எல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து மஞ்சப்பொடி போட்டு காலிஃப்ளவர் மசாலா போட்டு வச்சுருக்கோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் செய்து பாருங்கள். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாம். பாருங்கள், இன்றைக்கி சாதம், மீன் குழம்பு, ஒரு பொரியல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். நாளைக்கு இன்னொரு புதுவிதமான வீடியோவில் உங்களை பார்க்கலாம் சமையலில். அஸ்ஸலாமு அலைக்கும்.